ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட அருமையான வேத பகுதி நீதிமொழிகள் 3 அதில் 19 வசனத்திலிருந்து 35 வசனம் வரை அடங்கியிருக்கிறது. அதில் இன்றைக்கு விசேஷமாக, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆண்டவர் நம்முடைய கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி எப்படி காக்கப் போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஒரு பிரார்த்தனையோடு இந்த தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்த உடைய அன்புக்காய் இறக்கத்திற்காய் நன்றி. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும், நீர் பேசும். உடைய வார்த்தையின்படி நடக்க இந்த நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற நல்ல ஒரு அருமையான ஒரே ஒரு வாழ்க்கை, நம்மை தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கூட நம் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நமக்கு பல்வேறு விதங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ விடாதபடிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவன் இருக்கக்கூடாது, சாட்சியாக இருக்கக்கூடாது, இவன் பிரகாசிக்கக்கூடாது என்பதற்காக நமக்கு எதிராக விரிக்கப்பட்டிருக்கிற வலைகள், பிரச்சனைகள், சாத்தான் பல்வேறு விதங்களிலே அதை நமக்கு கொண்டு வருகிறான். ஒருவேளை அந்த வலைகளிலே நாம் சிக்கிவிடாதபடி கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆம், கர்த்தர் யார்? முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். இந்த பூமியினுடைய தோற்றத்தை நீ பார்க்கும்போது எல்லோரும் நாம் படித்திருக்கிறோம், அது அந்தரத்திலே அப்படி அழகாக சுழன்று கொண்டிருக்கிறது. அதை அஸ்திபாரப்படுத்தி கீழே விழாதபடி, அங்கிங்கு நகர்ந்து விடாதபடி அழகாக அதை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். நாம் பார்க்கின்ற இந்த வானம், பூமி, இதெல்லாம் ஆச்சரியமாய் அவருடைய வல்லமையினாலே, ஞானத்தினாலே, புத்தியினாலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட வல்லமையில் ஆண்டவரை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளிலே சிக்கி கொள்ளாதபடி நாம், அதாவது அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்றால், கர்த்தர் இந்த பூமியை எப்படி அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார், வானங்களை ஸ்தாபித்திருக்கிறார் என்பதை தினமும் நாம் சிந்திக்க வேண்டுமாம். பிரியமானவர்களே, அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்கள், அது இவைகளெல்லாம் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். அது மாத்திரமல்ல, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நீ காத்து கொண்டு நடந்தால், நீ நடக்கும்போது உன் கால் இடராது, உன்னுடைய படுக்கையிலே உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும், உனக்கு திகில் ஏற்படாது, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, நீ சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் உன்னை காப்பார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னால் தொடர்ந்து ஆலயத்திற்கு போக முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே, கர்த்தருக்காக வாழ முடியவில்லையே, அல்லது என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, பல்வேறு விதங்களில் என் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் இருந்தோமானால், ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் ஸ்தாபித்திருக்கிறேன், இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறேன், வானங்களை ஸ்தாபித்திருக்கிறேன், நான் எவ்வளவு வல்லமையுள்ள கடவுள், உன்னை நான் காக்க மாட்டேனா? ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் அவர் சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். ஏனென்றால் அவர் சோதனைக்குட்பட்டார், அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பினார், உயிர்த்தெழுந்தார், ஆகவே நம்மையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? இதோ அவர் நமக்கென்று தந்திருக்கிற அந்த ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்படி பாருங்கள், ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அங்கே இஸ்ரேல் நாட்டு ராஜாவை பிடிக்கும்படி சீரியா நாட்டு ராஜா தன்னுடைய ரகசிய அறையிலே தன்னுடைய படை தளபதிகளோடு, சில முக்கியமான வீரர்களோடு அங்கே உட்கார்ந்து யோசித்து பிளான் பண்ணுகிறார், எப்படி போகலாம். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா, இந்த தடவை நம்ம மேற்கு வாசல் வழியே அங்கே அவர் ராஜா வரும்போது நம்ம பிடித்து கொள்ளலாம், அந்த ராஜாவை பிடித்து விட்டாலே போதும், நாட்டையே பிடிப்பதாக அர்த்தம் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கும்போது, அதே நேரத்தில்
இஸ்ரவேல் தேசத்திலே நல்ல ஆண்டுடைய ஊழியக்காரராய் வாழ்ந்து கொண்டிருந்த எலிசா, பாருங்கள் இந்த எலிசா அப்படியே ஒரு விஷன் பார்க்குறாரு. அழகாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே என்ன டிவியில், அதே மாதிரி அவர் பார்க்குறாரு. அங்கே சீரியா நாட்டு ராஜா தன்னுடைய சகாக்களோடு பிளான் பண்ணுறதை பார்க்குறார். உடனே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு போ, நம்முடைய ராஜாவிடம் போய் சொல்லு, நீ அந்த மேற்கு வாசல் பக்கம் போய்விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வா, நான் சொன்னதாக சொல், கர்த்தருடைய ஆலோசனை. அந்த இஸ்ரேல் நாட்டு ராஜா கேட்ட மாத்திரத்தில் அந்த ஆலோசனையை காத்து கொள்கிறான். அப்படியா, எனக்கென்று அங்கே வலை விரிக்கப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை நான் அங்கே போய்விட்டால் நான் சிக்கிக்கொள்வேன். ஆகவே எலிசா சொல்லுகிற கர்த்தருடைய ஆலோசனையின்படி நான் நடக்கிறேன் என்று தன்னை காத்து கொண்டான். ஒருவேளை இந்த எலிசா சொல்வதின்படி அது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி அங்கே தன்னுடைய வீரர்களை அனுப்பி பார்த்தால் உண்மையிலேயே சீரிய நாட்டு படைகள் அங்கே இருக்கிறது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். இப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, பல முறை எலிசா ஆலோசனை கொடுக்கிறார். நீ இந்த பக்கம் போகாதே, அங்கே போகாதே, வடக்கு பக்கம் போகாதே என்றெல்லாம் சொல்லி அவருடைய கால்கள் வலையிலே, எதிரிகளுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடி ஆலோசனை கொடுத்து அவரை தப்புவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார். ஊழியர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, நல்ல பெரியோர்கள் மூலமாக, இப்படி பல்வேறு சூழ்நிலைகளிலே, அதோ நம்முடைய வேத புத்தகத்தின் மூலமாக நமக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த ஆலோசனை நாம் எந்த அளவிற்கு காத்து நடந்து கொண்டிருக்கிறோம்? அநேக நேரத்தில் அலட்சியம் பண்ணுகிறோம், ஊழியர்களை கனவீனப்படுத்துகிறோம், ஒருவேளை ஊழியர்களை அவமதிக்கிறோம், வேத புத்தகத்தை வாசிப்பதில்லை, அங்கே ஆலயத்திற்கு சென்றால் பிரசங்கத்தை கவனிப்பதில்லை, ஏதாவது புத்திமதிகள் சொன்னால் இவர் என்ன சொல்கிறது, இப்படி தான். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், புத்திமதிகளை யாரும் கேட்குறதே கிடையாது. நல்ல ஆலோசனை சொல்லும்போது சொல்லுகிறவர்களை ஏளனமாய் பேசுகிற கூட்டம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சீரியாவினுடைய படை ராஜாவினுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடி இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, அந்த ஞானம், இதெல்லாம் அவர் காத்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதற்கு நேர் மாறாக நம்ம என்று எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், ஒரு மாவீரன் தான் அவன், சிம்சோன். இந்த சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு மனோவாவும் மனைவியும் அங்கே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் அல்லவா, இந்த பிள்ளையை நான் எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும். அது சொன்னாங்க, இப்படி இப்படி நீங்கள் வளர்க்கணும்ப்பா, சில நிபந்தனைகள் ஆண்டவர் கொடுத்தார். அந்த நிபந்தனைகளின்படி தான் அவர்கள் வளர்த்தார்கள். நன்றாக தான் ஆலோசனை கொடுக்கப்பட்டது. எப்பா நீ ரொம்ப ஸ்பெஷல்ப்பா, உன் முடியை நாங்கள் வெட்டிடக்கூடாது, நீ யார்ட்டையும் சொல்லிடாத, அவனுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து இதெல்லாம் சொல்லி வளர்த்து அவனை ஆளாக்கி ஒரு பெரிய வீரனாக, ஒரு அருமையான, ஒரு முழுமை பெற்ற, ஒரு சிறந்த வீரனாக, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுகிற ஒரு வீரனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் எதிரிகளின் வலையிலே சிக்கி கொண்டான். முதலாவது அவன் பாருங்கள், அவன் கண்கள் அந்த வெளிநாட்டு பெண் மீது ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அப்பா அம்மா சொன்னாங்க, வேண்டாம், அவங்கெல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி பார்த்தா விருத்த சேதனம் இல்லாதவர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஆலோசனை இங்கே வந்துச்சு அப்பா அம்மா மூலமா, வேண்டாம், இஸ்ரவேல் தேசத்திலே உனக்கு அழகான பெண்கள்லாம் இருக்காங்களே, நீ அதை செய்யக்கூடாது, அவங்களையே மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இவன் சொன்னான், எனக்கு அவள் விருப்பமாக இருக்கிறாள், என் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாள். இதுதான் இன்னைக்கு அன்பான வாலிப சகோதரனை சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிம்சோன் அவன் விருப்பத்தின்படி வாழ்ந்தான், எதிரிகளின் வலையிலே சிக்கிக்கொண்டான். ஒருவேளை அந்த டைமில் மாத்திரமல்ல, பல சூழ்நிலைகளிலே அவனை கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்கள், கடைசியில் ஒரு பெண், அவன் ரொம்ப நேசித்த பெண் அவனை அந்த வலையிலே சிக்க வைத்தாள். உலக பிரகாரமான பணத்துக்கு ஆசைப்பட்டு, நகைகளுக்கு ஆசைப்பட்டு, இதோ தன் மீது அன்பாக இருந்த சிம்சோனை அவள் பிடித்து கொடுத்தாள். தான் சாசின் தந்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். சிம்சோன் ஒரு மாபெரும் வெற்றி வீரன்தான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடியவன். ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பாருங்கள், யோசித்து பாருங்கள், வலையிலே சிக்கி கொண்டான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நமக்கு எதிராக விரிக்கப்பட்டிருக்கிற வலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆண்டுடைய ஆலோசனை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஒருவேளை பெற்றோர் நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் கர்த்தருடைய ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான வலைகளிலே பாவமின் வலையில் கடன் பிரச்சனை வியாதி மனு பல்வேறு காரியங்கள் இருக்கிறதில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். பாருங்கள், ஒரு அருமையான கதை ஒன்று சொல்வார்கள். ஒருவன் அந்த காலத்தில் வழி பயணத்தில் போயிட்டான், தனியாக போயிட்டுருக்கிறான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகும்போது திருடர்கள் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. திடீர்னு மறைந்திருந்த ரெண்டு திருடர்கள் டக்குன்னு இவனை சூழ்ந்துட்டாங்க. அவன் அவர்களுடைய வலையிலே சிக்கி கொண்டான். இப்போ அதிலிருந்து அவன் எப்படி தப்பிக்கிறது? தன்னை தப்புவிக்க அவன் பல்வேறு காரியங்களை என்ன செய்கிறான்னா, ஞானம் இல்லாமல் செயல்பட்டான், போராடுறான், என்னை விட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் தரமாட்டேன். ஆனால் அவங்க பார்த்துட்டாங்க, ஏய் அவன் பை ஒன்று வச்சுருக்கான்ப்பா சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாங்க, மரியாதையை கொடுத்துரு, நான் தரமாட்டேன். கடைசியில் தள்ளு முள்ளு சண்டை பிரச்சனை. அவங்க ரெண்டு பேர் திருடங்க எப்படி இருப்பாங்க, இவன் பாருங்கள் அவங்க ரெண்டு பேர்ட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்க அடி தான் வாங்குறான், இவனும் அடிக்கிறான், ஆனால் அவங்க அடிக்கிறான் அப்படி தாங்க முடியலை. கடைசியில் பொத்துருக்கீழே விழுந்தான். அவன்கிட்ட இருந்த பையை பிடுங்கினாங்க. இவன் கீழே மண்ணில் எழுந்து தன்னுடைய மேலே இருந்த மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு நிற்கிறான். அந்த பையை திறந்து பார்த்தா வெறும் 30 ரூபா தான் இருந்துச்சு. இந்த திருடங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, டாட் இந்த 30 ரூபாய்க்காடா இப்படி தர முடியாதுன்ட்டு நீ ஒன்று நீங்கள் அடிக்க, நீ எங்களை அடிக்க, நான் உங்களை அடிக்க, என்னடா இது, முதலே நீ தந்திருக்கலாம்ல, இந்த 30 ரூபா தானே, சே இதுக்காக இவ்வளோ சண்டை போட்ட நீ என்று அவனை பார்த்து கோபத்தோடும் எரிச்சலோடும் சொல்லும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் வலையில் ஏற்கனவே சிக்கி நிற்கிறான், அதிலிருந்து தன்னை காப்பாற்ற ஞானம் இல்லாமல் அவன் சொல்கிறான், அந்த 30 ரூபாய்க்கு ஒன்று நான் சண்டை போடலை, நான் என்னுடைய இடுப்பிலே வைத்திருக்கிறேன் 1000 ரூபாய், அதை நீ பிடிங்க கொள்ளக்கூடாது என்பதற்காக, அந்த 1000 ரூபாயை நீ பிடுங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும் என்பதை. ஆம், சிக்கி கொண்டிருக்கிற நாம் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இதோ கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் ஆலோசனையும் அந்த இடத்துல பயன்படுத்தணுமே தவிர ஞானம் இல்லாமல் செயல்படக்கூடாது. ஆகவே யோசிப்போம், சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், நமக்கு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார். அதை அனுதினமும் காத்து கொண்டு எந்த விதமான வலைகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடி நல்லவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அப்படியே பயணத்திலே முன்னேறி செல்லவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் தந்த ஞானத்தையும் ஆலோசனையும் காத்து கொண்டு வழி நடப்புமா? இந்த நாள் முழுவதும் அப்படி உங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஞானத்திற்காய் ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கண்களை விட்டு பிரியாதிருக்கவும் அதை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக விரிக்கப்பட்டிருக்கின்ற வலைகளை நாங்கள் எந்த விதத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் எங்களை காப்பாற்றுகிறீர் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல கிருபைதார். இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டவுடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவர்கள் சிக்கி தவித்திருந்தாலும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவித்து நானே கர்த்தர் என்பதை நீர் வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம்.